ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சமச்சியர் சிலபஸில் மேக்ஸ் தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ராவில் எக்ஸசைஸ் 3.5 தேர்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிம்பிளிஃபைன்னு சொல்லிட்டு ரெண்டு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன் டிவைட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இங்கே பாருங்கள், நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இங்கே நியூமரேட்டர் டினாமினேட்டர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். பாலினாமியல்ஸ் மாதிரி இருக்குது. சரியா? நம்ம ப்ரீவியஸாக பார்த்த ப்ராப்ளம்ஸில் எப்படி இருக்கும், எக்ஸ் ஒய் இந்த மாதிரி டேரெக்டாக இருந்தால் நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். சரி, அப்போ எப்படி கேன்சல் பண்ணிடலாம்? சரி, அதே மாதிரி ஃபேக்டர்ஸ் டேரெக்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலும் நம்மளால் கேன்சல் பண்ணிட முடியும். சரியா? இங்கே எப்படி இருக்குது, பாலினாமியல்ஸாக கொடுத்துருக்கு. இந்த மாதிரி பாலினாமியல்ஸாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாலினாமியல்ஸ்லாம் சால்வ் பண்ணி ஃபேக்டரிஸ் பண்ணி ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும். சரியா? ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சக்கப்புறம் நம்ம என்னென்ன வந்து கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணிட்டு டிவைட் பண்ணி எழுதிடணும். புரிஞ்சுதாப்பா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பாலினாமியல்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நான் ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன்ப்பா. சரியா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் நான் வந்து இந்த டேர்ம் எடுத்துக்கிட்டேன்ப்பா, 2a² + 5a + 3 இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். சரியா? ஸோ எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்கள் பாலினாமியல் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஒரு வேரியபிளால் ஃபார்மான பாலினாமியலாக இருக்கா, இல்லை டூ வேரியபிள்ஸ்னால ஃபார்மான பாலினாமியலாக இருக்கான்னு சொல்லி பாருங்கள். இங்கே வந்து ஒரு வேரியபிள்னால தான் ஃபார்ம் ஆயிருக்குது. இங்கே பாருங்கள், ஏ டேர்ம் மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த a² பக்கத்தில் இருக்க நம்பரும் இந்த கான்ஸ்டன்ட் நம்பரும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். சரியாப்பா? ஸோ 2 × 3 என்ன வரும், 6 வரும். இன்கேஸ் இங்கே வந்து ஏபி அப்படின்ற ரெண்டும் வேரியபிள்னால உங்கள் பாலினாமியல் ஃபார்ம் ஆயிருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃபுல் டேர்மும் கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த ஃபுல் டேர்மும் இந்த ஃபுல் டேர்மும் மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதிக்கணும். புரிஞ்சுதாப்பா? ஸோ இங்கே வெறும் ஏ டேர்ம்னால இந்த பாலினாமியல் ஃபார்ம் ஆனதுனால நான் என்ன பண்ணிட்டேன், வெறும் இந்த கான்ஸ்டன்ட்ஸை மட்டும் நான் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டேன், நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டு எழுதிட்டேன். சரியா? ஸோ 2 × 3 என்ன வரும், 6 வரும். இங்கே என்ன இருக்குது, 5 இருக்குது. ஸோ ஏதோ ரெண்டு நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 6 வரணும், அதே நம்பர் நம்ம ஆட் பண்ணும்போது 5 வரணும். சரியா? அது என்ன நம்பர் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுவோம்ப்பா. 6 வந்து 2 டேபிளை ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா? எஸ், 2 3 = 6. ஸோ 2 × 3 மல்டிப்ளை பண்ணால் 6 வரும். இது ரெண்டத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5 வரும். சரியா? ஸோ இப்போ நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டிய நம்பர்ஸ் 2 3 தான். ஸோ 2 × 3 மல்டிப்ளை பண்ணால் 6 வருது, ஆட் பண்ணால் 5 வருது. சரியா? ஸோ இப்போ இந்த 5a நம்ம எப்படி பிரிச்சதுனா 2a + 3a எழுதலாம். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், 2a² + 2a + 3a + 3 எழுதலாமா? எஸ். ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம் வந்து நம்ம என்ன காமன் எடுக்கலாம், 2a காமன் எடுக்கலாம். ஸோ மிச்சம் என்ன இருக்குது, a + 1 இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம் வந்து நம்ம என்ன காமன் எடுக்கலாம், 3 காமன் எடுத்தால் தானே நமக்கு இங்கே a + 1 வரும். எஸ். இங்கே இருக்க டேர்ம் தான் இங்கேயும் வரணும்ப்பா. சரியா? ஸோ இங்கே a + 1 வரணும்னா நான் என்ன பண்ணணும், இங்கே நான் 3 காமன் எடுக்கணும். ஸோ 3 காமன் எடுத்தால் என்ன வரும், a + 1 வரும். ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம் தான் நான் என்ன காமன் எடுக்கலாம், a + 1 காமன் எடுக்கலாமா? எஸ். ஸோ மிச்சம் என்ன இருக்குது, 2a + 3 இருக்குது. சரியா? ஸோ இப்போ இந்த இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் இதுதான் நம்மளுடைய ஃபேக்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டினாமினேட்டர் டேர்ம் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். என்ன கொடுத்துருக்காங்கப்பா, 3a² + 7a + 6 இருக்குது. சரியா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கேயும் இங்கே பாலினாமியல் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஏ டேர்ம்னால ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இருக்க நம்பர்ஸை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3 × 6 மல்டிப்ளை பண்ணால் 18 வரும். இங்கே என்ன இருக்குது, 7 இருக்குது. ஸோ ஏதோ ரெண்டு நம்பர் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 18 வரணும், அதே ரெண்டு நம்பர் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 7 வரணும். சரியாப்பா? ஸோ 18 ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள், நம்ம 2 டேபிளில் ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா? எஸ், 2 9 = 18 வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 18 வருது, இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 7 வருதா? எஸ். ஸோ இப்போ எங்கே வந்து நம்ம சைன் போடலாம் சொல்லி பாருங்கப்பா, மைனஸ் சைன் எங்கே போடலாம் சொல்லி பாருங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இங்கே மைனஸ் சைன் போட்டேன் அப்படின்னா, 2 மைனஸ் சைன் போட்டீங்கன்னா -2 × 9 என்னப்பா வரும், இங்கே -18 தான் வரும். சரியா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது +7 வரும், ஆனால் இங்கே -18 தான் வரும். ஸோ இங்கே கொஷனில் ஏதோ ஒரு மிஸ்டேக் கொடுத்துருக்காங்கப்பா. சரியா? ஸோ ஒன்று இங்கே வந்து 3 பதிலாக 2 வரணும். சரியா? ஸோ 2 வந்தால் நம்ம சால்வ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ தான் நமக்கு புக் ஆன்சர் வந்து -5 வந்ததா இல்லையா. ஸோ புக் ஆன்சர் என்ன இருக்குது, -5 இருக்கா இல்லையா, அந்த ஆன்சர் வரும். சரியா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்கேஸ் கொஷின் கரெக்டாக இருந்தது, இதுதான் கொஷின் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்னா, இந்த பாலினாமியலை வந்து நம்ம சால்வ் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. சரியா? ஸோ இந்த பாலினாமியல் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ணுறேன். ஒன்று என்னென்னா, இந்த கொஷின் மேலே தப்பு இல்லை, இந்த கொஷின் இதுதான் கொஷின் அப்படின்றப்ப ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து இன்கேஸ் இங்கே வந்து கொஷினில் தான் தப்பு, 3 = 2 தான் வரணும் அப்படின்னா, இந்த 2 போட்டு என்ன வரும் அப்படின்னு சொல்லி நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். சரியாப்பா? ஸோ இப்போ இப்போ என்ன கன்சிடர் பண்ணிப்போம்னா, இதுதான் கொஷின் தான் கரெக்ட்னு சொல்லி கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இந்த பாலினாமியல் வந்து நம்ம டச் பண்ண வேணா, அப்படியே விட்டுருங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வேறு என்ன பாலினாமியல் இருக்குன்னு சொல்லி பாருங்கள், a² + 6a + 5 இருக்குது. ஸோ அதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். a² + 6a + 5 ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். இங்கேயும் பாருங்கள், உங்கள் பாலினாமியலில் வந்து ஏ டேர்ம் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும், இங்கே இருக்க டேர்மும் இதுவும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 1 × 5 என்ன வரும், 5 வரும். இங்கே என்ன இருக்குது, 6 வரும். ஸோ ரெண்டு நம்பர் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது 5 வரணும், அதே நம்பர் நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரணும், 6 வரணும். சரியா? ஸோ இப்போ நம்ம 5 × 1 மல்டிப்ளை பண்ணா 5 வருமா? எஸ். அதே மாதிரி 5 + 1 பண்ணும்போது 6 வருமா? எஸ். சரியாப்பா?
ஸோ இப்போ நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டிய நம்பர்ஸ் என்னது, ஃபைவும் ஒன்றும் தான். ஸோ இந்த சிக்ஸ் ஏ நம்ம எப்படி பிரித்து எழுதலாம், ஃபைவ் ஏ ப்ளஸ் ஒன் ஏன்னு எழுதலாம். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் ஏ ப்ளஸ் ஒன் ஏன்னு எழுதலாமா? எஸ். இந்த ப்ளஸ் ஃபைவ் அப்படியே போட்டுக்கோங்க நீங்கள், சரியா? ஸோ நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்ம் தான் நம்ம என்ன காமன் எடுக்கலாம், ஏ காமன் எடுக்கலாமா? எஸ் மிச்சம் இருக்குது, ஏ ப்ளஸ் ஃபைவ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம் தான் நம்ம என்ன காமன் எடுத்தால் நமக்கு ஏ ப்ளஸ் ஃபைவ் கிடைக்கும், ப்ளஸ் ஒன் காமனாக எடுத்தால் ஏ ப்ளஸ் ஃபைவ் கிடைக்கும், சரியா? அப்போ எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் ஒன் காமனாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம் தான் நம்ம என்ன காமன் எடுக்கலாம், ஏ ப்ளஸ் ஃபைவ் காமன் எடுக்கலாமா? எஸ். ஸோ மிச்சம் இங்கே என்ன இருக்குது, ஏ ப்ளஸ் ஒன் இருக்குது, சரியா? ஸோ இப்போ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணால் இதுதான் நம்மளுடைய ஃபேக்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்கள், இங்கே மைனஸ் ஃபைவ் ஏ ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் ஏ மைனஸ் ஃபிஃப்டி இருக்குது. ஸோ வாங்க இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள் இது எல்லாமே எப்படி இருக்குது, மல்டிபிள் ஆஃப் ஃபைவாக தான் இருக்குது, அதே மாதிரி மைனஸ் சைன் எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து மைனஸ் ஃபைவ் காமனாக எடுக்கலாமாப்பா? எஸ் எடுக்கலாம். ஸோ இந்த டேர்ம் வந்து மைனஸ் ஃபைவ் காமனாக எடுத்தால் என்ன வரும் சொல்லி பாருங்கள், இங்கே என்ன வரும், ஏ ஸ்கொயர் வரும், சரியா? இன்கேஸ் உங்களுக்கு இங்கே என்ன நம்பர் வரும் சொல்லி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் போட்டுக்கோங்க. என்ன நம்பர் காமனாக எடுக்கிறீங்களோ அதை நீங்கள் டிவைட் பண்ணுங்கள், சரியா? ஸோ உங்களுக்கு என்ன வரும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும், சரியா? ஃபைவ் ஒன் இஸ் ஃபைவ், ஃபைவ் செவன் சார் தேர்ட்டி ஃபைவ், ஸோ செவன் வரும், சரியாப்பா? ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னா ப்ளஸ் செவன் ஏ வரும், புரிஞ்சுதா? இங்கே என்ன இருக்குது, ஏ இருக்குது, அப்படியே போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த மைனஸ் ஃபிஃப்டியிலேருந்து மைனஸ் ஃபைவ் காமனாக எடுத்தால் என்னப்பா வரும், மைனஸ் ஃபிஃப்டி டிவைட் பை மைனஸ் ஃபைவ் பண்ணுங்கள், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும், ஃபைவ் ஒன் ஜா ஃபைவ், ஃபைவ் ஒன் ஜா ஃபைவ், ஜீரோ வரும். ஸோ டென் தான் உங்களுக்கு வரும் இங்கே, சரியா? ஸோ இங்கே டென் போட்டுக்கோங்க, புரிஞ்சுதாப்பா? ஸோ இந்த டேர்ம் வந்து நான் மைனஸ் ஃபைவ் காமனாக எடுத்துட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன வரும் சொல்லி பாருங்கள், இந்த டேர்ம் மட்டும் நான் தனியாக எடுத்து எழுதிக்கிறேன், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் செவன் ஏ ப்ளஸ் டென். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து இந்த பாலினாமியல் ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது, தட் இஸ் ஏ மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து இந்த நம்பர்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணிட்டா போதும், சரியா? ஸோ இந்த ஒன் இன்ட்டு டென் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்ப்பா, டென் வரும். இங்கே என்ன இருக்குது, செவன் இருக்குது. ஸோ ஏதோ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் டென் வரணும், அதே நம்பர் நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு செவன் வரணும், சரி? அது என்ன நம்பர் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ ஃபஸ்ட் நம்ம டென் ஃபேக்டரைஸ் பண்ணுவோம், டூ ஃபைவ் ஜா டென் வருமா? எஸ். டூ இன்ட்டு ஃபைவ் மல்டிப்ளை பண்ணும்போது டென் வரும், இது ரெண்டுமே ஆட் பண்ணால் செவன் வருமா? எஸ் வரும்ப்பா, சரியா? ஸோ இப்போ டூயும் ஃபைவும் தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டிய நம்பர். ஸோ டூ இன்ட்டு ஃபைவ் மல்டிப்ளை பண்ணால் டென் வரும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு செவன் வரும், சரியா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், இந்த செவன் ஏ டூ ஏ ப்ளஸ் ஃபைவ் ஏன்னு எழுதலாம். ஸோ எழுதிக்கோங்க, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ ப்ளஸ் ஃபைவ் ஏ ப்ளஸ் இந்த டென் போட்டுக்கோங்க, சரியாப்பா? ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம் வந்து நம்ம என்ன காமன் எடுக்கலாம், ஏ காமன் எடுக்கலாமா? எஸ் மிச்சம் இருக்குது, ஏ ப்ளஸ் டூ இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டேர்ம் வந்து நம்ம என்ன காமன் எடுத்தால் நமக்கு ஏ ப்ளஸ் டூ வரும் சொல்லி பாருங்கள், ஃபைவ் காமன் எடுக்கலாமா? எஸ் ப்ளஸ் ஃபைவ் காமனாக எடுங்க, ஸோ உங்களுக்கு ஏ ப்ளஸ் டூ கிடைக்கும், சரியாப்பா? ஸோ ஏ ப்ளஸ் டூ. ஸோ இந்த டென்ன்றது ஒன்றும் கிடையாது, ஃபைவ் இன்ட்டு டூ தான் டென். ஸோ ஃபைவ் காமன் எடுத்தால் மிச்சம் இருக்குது, டூ இருக்கா தான் இங்கே போட்டிருக்கேன், சரியா? ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம் வந்து நம்ம ஏ ப்ளஸ் டூ காமன் எடுக்கலாமா? எஸ். மிச்சம் இருக்குது, ஏ ப்ளஸ் ஃபைவ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம், இதுதான் நம்முடைய ஃபேக்டர்ஸ். ஆனால் இங்கே பாருங்கள் நம்ம டேர்ம் எப்படி இருக்குது, மைனஸ் ஃபைவ் ஏ ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் ஏ மைனஸ் ஃபிஃப்டிக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும், சரியா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், மைனஸ் ஃபைவ் காமனாக எடுத்துட்டு இந்த டேர்ம் நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணோம், சரியாப்பா? ஸோ இந்த டேர்முக்குரிய ஃபேக்டர்ஸ் வந்து இது. ஸோ எழுதிக்கோங்க நீங்கள், சரியா? ஸோ மைனஸ் ஃபைவ் போட்டுட்டு இதுக்குரிய ஃபேக்டர்ஸ் நீங்கள் எழுதிக்கோங்க, இதான் அதுக்குரிய ஃபேக்டர்ஸ், தட் இஸ் ஏ ப்ளஸ் டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் ஃபைவ், சரியா? ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் நமக்கு இது கிடைக்குது, புரிஞ்சுதாப்பா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் எல்லாத்தையும் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டேனா இல்லையா, அந்த பாலினாம் எல்லாமே எல்லா ஃபேக்டர்ஸும் நான் இங்கே எழுத போகிறேன்ப்பா. ஸோ இந்த டேர்ம் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நமக்கு என்னப்பா கிடைச்சது, ஏ ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் த்ரீ கிடச்சிது, சரியா? ஸோ இப்போ இந்த டேர்ம் வந்து நம்மளால் ஃபேக்டரைஸ் பண்ண முடியல, சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ணிட்டோம், இங்கே த்ரீ இருக்கிறதாவே கன்சிடர் பண்ணிட்டோம். ஸோ கொஸ்டினில் எந்த சேஞ்சஸும் இல்லை சொல்லி கன்சிடர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த டேர்ம் அப்படியே நம்ம எழுதிப்போம், த்ரீ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் செவன் ஏ ப்ளஸ் சிக்ஸ், ஏன்னா இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியல, சரி? அப்படியே வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இங்கே என்ன இருக்குது, டிவிஷன் சிம்பிள் இருக்குது, அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ இந்த டேர்ம் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணும்போது என்ன கிடைச்சது, ஏ ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு ஏ ப்ளஸ் ஒன் கிடச்சிது. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது என்னப்பா கிடச்சது, மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ஏ ப்ளஸ் டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் ஃபைவ் கிடச்சிது, சரியா? ஸோ இப்போ பாருங்கள் இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த டேர்ம் டிவைடட் பை இந்த டேர்ம் பண்ணணும், சரியாப்பா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், ஒன்றும் கிடையாது, இந்த டேர்ம் எழுதிக்கோங்க, ஏ ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் த்ரீ டிவைடட் பை த்ரீ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் செவன் ஏ ப்ளஸ் சிக்ஸ் த ஹோல் டிவைடட் பை இந்த டேர்ம் மாதிரி, சரியா? தட் இஸ் ஏ ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு ஏ ப்ளஸ் ஒன் டிவைடட் பை மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ஏ ப்ளஸ் டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் ஃபைவ், சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டேர்ம் வந்து இந்த சைட் கொண்டு வந்தால் தான் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும், சரியா? ஸோ இந்த டிவிஷன் இருக்கிறது நான் மல்டிப்ளிகேஷன் கொண்டு வரேன். ஸோ மல்டிப்ளிகேஷனில் கொண்டு வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்ப்பா, ஒன்றும் கிடையாது, இந்த டேர்மை நான் வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் இன்ட்டு போட்டு இந்த டேர்ம் போட்டுக்கலாம், புரிஞ்சுதாப்பா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரெசிப்ரோக்கல்லாம் ஒன்றும் கிடையாது, நியூமரேட்டரை வந்து டினாமினேட்டர் எழுதுங்க, டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டர் எழுதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்கப்பா, ஏ ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் த்ரீ
divided by 3a square plus 7a plus 6 அப்படி எழுதிக்கோங்க. ஸோ இந்த டேர்ம் வந்து மேலே இங்கே டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷனில் வந்தால் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஆயிரும். தட் இஸ் டினாமினேட்டரில் இருக்கிறது நீங்கள் நியூமரேட்டரில் எழுதிக்கோங்க. மைனஸ் ஃபைவ் இன்டூ ஏ பிளஸ் டூ இன்டூ ஏ பிளஸ் ஃபைவ் டிவைடட் பை இங்கே நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டர் எழுதிக்கோங்க. தட் இஸ் ஏ பிளஸ் ஃபைவ் இன்டூ ஏ பிளஸ் ஒன் எழுதிக்கோங்க. புரிஞ்சுதாப்பா? கேஸ் இந்த டிவைடட் பை போட்டெல்லாம் உங்களுக்கு எழுதுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்கே டிவிஷன் சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இன்ட்டு போட்டுட்டு இதை அப்படியே மாற்றி எழுதிக்கோங்க. நியூமரேட்டர் மேலே வந்துடும், டினாமினேட்டர் கீழே வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதிக்கோங்க. புரிஞ்சுதாப்பா? ஒன்று நீங்கள் வந்து இந்த டேர்ம் டிவைடட் பை இந்த டேர்ம் போட்டுட்டு இந்த டிவிஷனை வந்து அப்படியே நீங்கள் மல்டிப்ளிகேஷனில் கொண்டு வரும்போது இதை ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதணும், சரியா? இல்லை உங்களுக்கு வந்து டிவிஷன் சைன் பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் அப்படி சொல்லி போட்டுட்டு இதை அப்படியே நீங்கள் ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதிடலாம். புரிஞ்சுதாப்பா? ஸோ வாங்க இப்போ நம்ம கேன்சல் பண்ணுவோம், சரியா? சால்வ் பண்ணுவோம். இங்கே ஏ ப்ளஸ் ஒன் ஏ ப்ளஸ் ஒன் நம்ம கேன்சல் பண்ணலாம். வேறு என்ன கேன்சல் பண்ண முடியும்? ஏ ப்ளஸ் ஃபைவ் ஏ ப்ளஸ் ஃபைவ் கேன்சல் பண்ண முடியும். வேறு எதுவுமே நம்ம கேன்சல் பண்ண முடியாது, சரியாப்பா? ஸோ அப்படியே எழுதிக்கோங்க. என்ன இருக்குது? மைனஸ் ஃபைவ் இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஏ ப்ளஸ் டூ டிவைடட் பை த்ரீ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் செவன் ஏ ப்ளஸ் சிக்ஸ் இருக்குது, சரியாப்பா? ஸோ இந்த டேர்மை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுதான்ப்பா கிடைக்குது, சரியா? இன்கேஸ் உங்கள் க்வெஸ்சன் தான் தப்பு, இங்கே டூ வரணும் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் சொல்லி நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன்ப்பா. ஸோ பாருங்கப்பா, இன்கேஸ் உங்கள் க்வெஸ்சன் தான் தப்பு, இங்கே டூ இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஆன்சர் என்ன வருது சொல்லி நம்ம பார்ப்போம்ப்பா, சரியா? இங்கே த்ரீக்கு பதிலாக டூ இருந்துச்சுன்னா உங்கள் ஆன்சர் என்ன வருது சொல்லி பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண மாதிரி இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணிடுங்க, சரியா? இந்த டேர்ம் இந்த டேர்மு இந்த டேர்ம் ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணால் இதான் உங்களுடைய ஃபேக்டர்ஸ். ஸோ இப்போ இதை மட்டும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவோம், சரியா? ஸோ பாருங்கள் இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்கே இருக்க டேர்மு இங்கே இருக்க டேர்மும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. தட் இஸ் டூ சிக்ஸும் மல்டிப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வரும்? டுவெல் வரும். இங்கே என்ன இருக்குது? செவன் இருக்குது. ஸோ ஏதோ ரெண்டு நம்பர் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது டுவெல் வரணும், அதே ரெண்டு நம்பர் நீங்கள் ஆட் பண்ணும்போது செவன் வரணும், சரி? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டுவெல் ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். டூ டேபிளில் ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா? எஸ், டூ சிக்ஸாக டுவெல் வரும், சரியா? ஸோ டூ இன்ட்டு சிக்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது டுவெல் வரும். ரெண்டுத்தையும் நம்ம ஆடோ சப்ராக்டோ பண்ணால் செவன் வருமா? வராது. ஸோ திரும்பவும் நீங்கள் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுங்கப்பா. ஸோ டூ டேபிளில் ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா? டூ த்ரீஸாக சிக்ஸ் வரும், சரியா? அப்படின்னா இந்த டூ டூ மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கோங்கப்பா. என்ன வரும்? ஃபோர் வரும். ஸோ இப்போ இந்த ஃபோரும் த்ரீயும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு டுவெல் வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு செவன் வருமா சொல்லி பாருங்கள். எஸ் வரும், ஃபோர் ப்ளஸ் த்ரீ செவன் வரும். ஸோ இப்போ நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டிய நம்பர்ஸ் இந்த ஃபோரும் த்ரீயும் தான், சரியா? ஸோ போட்டுக்கோங்க. ஃபோர் இன்ட்டு த்ரீ பண்ணால் நமக்கு டுவெல் வரும். இதே ஃபோர் ப்ளஸ் த்ரீ பண்ணால் நமக்கு செவன் வரும். ஸோ இந்த செவனையும் நம்ம எப்படி பிரிச்சதுலாம்? ஃபோர் ஏ ப்ளஸ் த்ரீ ஏன்னு எழுதலாம். ஸோ டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஏ ப்ளஸ் த்ரீ ஏ ப்ளஸ் சிக்ஸ் அப்படியே போட்டுக்கோங்க, சரியா? ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம் வந்து நம்ம என்ன காமன் எடுக்கலாம்ப்பா? டூ ஏ காமன் எடுக்கலாமா? எஸ், நம்ம டூ ஏ காமன் எடுக்கலாம். ஸோ மிச்சம் இங்கே என்ன இருக்குது? ஏ இருக்குது. ப்ளஸ் இந்த ஃபோர்லேருந்து நம்ம டூ காமன் எடுத்துட்டோம்னா மிச்சம் என்ன இருக்கும்? டூ இருக்கும். இந்த ஏ வெளியே எடுத்தாச்சு, சரியாப்பா? ஸோ நெக்ஸ்ட் இந்த டேர்ம்லேருந்து நம்ம என்ன காமன் எடுத்தால் நமக்கு ஏ ப்ளஸ் டூ வரும் சொல்லி பாருங்கள். நான் த்ரீ காமன் எடுத்தால் வருமா இல்லையா? எஸ், இங்கே பாருங்கள் ரெண்டுமே மல்டிபிள் ஆஃப் த்ரீயாக இருக்குது, நான் த்ரீ காமன் எடுக்கிறேன். ஸோ எனக்கு என்ன வரும்? ஏ ப்ளஸ் டூ வரும். ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம் வந்து நம்ம என்ன காமன் எடுக்கலாம்? ஏ ப்ளஸ் டூ காமன் எடுக்கலாமா? எஸ். ஸோ ஏ ப்ளஸ் டூ காமன் எடுத்தால் மிச்சம் என்ன இருக்குது? 2a ஏ ப்ளஸ் த்ரீ இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா இதுதான் நம்முடைய ஃபேக்டர்ஸ். ஸோ வாங்கினப்போ நம்ம எழுதிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோம்ப்பா. ஸோ பாருங்கள் இப்போ நான் கண்டுபிடிச்ச ஃபேக்டர்ஸ் எல்லாமே நான் இங்கே எழுதிடுறேன், சரியா? இந்த டேர்முக்கு பதிலாக நான் எழுதிடுறேன், சரியாப்பா? இதை தான் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம், நான் எழுதிடுறேன். ஸோ நான் எழுதிட்டேன் பா, அதுக்குரிய ஃபேக்டர்ஸ்லாம் நான் எழுதிட்டேன், சரியா? இங்கே பாருங்கள் இங்கே டிவிஷன் சைன் இருக்குது, அந்த டிவிஷன் சைன் அப்படியே நான் போட்டுக்கிட்டேன். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன், ஒன்று நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த டேர்ம் ஹோல் டிவைட் பை இந்த டேர்ம் எழுதிட்டு திரும்ப மல்டிப்ளிகேஷன் கொண்டு வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதலாம், சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டேரெக்டாக இந்த டிவிஷன் சிம்பிளை நான் மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த டேர்மை நான் அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிடணும். தட் இஸ் நியூமரேட்டரில் இருக்க டினாமினேட்டர் கொண்டு வந்துடும், டினாமினேட்டர் இருக்கிறது நியூமரேட்டர் கொண்டு வந்துடணும். தட் இஸ் இந்த டிவிஷனை வந்து மல்டிப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, சரியாப்பா? இந்த டிவிஷனை நான் மல்டிப்ளிகேஷன் கன்வெர்ட் பண்ணது நான் என்ன பண்ணணும்? இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கணும், சரியாப்பா? ஸோ இப்போ இந்த டைம் என்ன வரும்? அப்படியே வந்துடும். எழுதிக்கோங்க, ஏ ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் த்ரீ டிவைடட் பை ஏ ப்ளஸ் டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் த்ரீ. ஸோ இந்த டேர்ம் மட்டும் நீங்கள் ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கோங்க, சரியா? மல்டிப்ளிகேஷனில் நான் சேஞ்ச் பண்ணால் ரெசிப்ரோக்கல் பண்ணணும். ஸோ டினாமினேட்டர் இருக்கிறது நீங்கள் நியூமரேட்டரில் எழுதிக்கோங்கப்பா. மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ஏ ப்ளஸ் டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் ஃபைவ் டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது? ஏ ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு ஏ ப்ளஸ் டூ இருக்குது. புரிஞ்சுதாப்பா? ஸோ இதை மட்டும் ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கோங்க டிவிஷன்லேருந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு. புரிஞ்சுதாப்பா? ஸோ அப்போ தான் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். ஸோ பாருங்கள் இப்போ என்னென்ன கேன்சல் பண்ண முடியும்னு, ஏ ப்ளஸ் ஒன் ஏ ப்ளஸ் ஒன் கேன்சல் பண்ணிடலாம், ஏ ப்ளஸ் டூ ஏ ப்ளஸ் டூ கேன்சல் பண்ணிடலாம், டூ ஏ ப்ளஸ் த்ரீ டூ ஏ ப்ளஸ் த்ரீ கேன்சல் பண்ணிடலாம், ஏ ப்ளஸ் ஃபைவ் ஏ ப்ளஸ் ஃபைவ் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நமக்கு மிச்சம் என்ன இருக்குது? மைனஸ் ஃபைவ் மட்டும் இருக்குது, சரியா? ஸோ இப்போ இதுதான் நம்முடைய ஆன்சர். புரிஞ்சுதாப்பா?
இதுதான் நம்முடைய புக் ஆன்சர். அப்படி புக் ஆன்சர் படி உங்களுக்கு வரணும் அப்படின்னா உங்கள் கொஷினில் வந்து இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். சரியா, த்ரீக்கு பதிலாக நீங்கள் டூ போட்டுக்கணும். இல்லை புக்கில் இருக்க கொஷின் தான் கரெக்டு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த ஆன்சர் தான் அதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதாப்பா?